உசிலம்பட்டியில் சமூக ஆர்வலர் உசிலை மர வனராஜா வீட்டில் இறந்த நிலையில் சடலமாக மீட்பு போலீசார் விசாரணை மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி குருசாமி கோவில் தெருவில் வசித்து வருபவர் வனராஜா சமூக ஆர்வலரான இவர் மரங்கள் வளர்ப்பதை ஊக்குவித்து சிறு நர்சிங் கார்டன் வைத்துள்ளார் அதிலும் குறிப்பாக உசிலம்பட்டியின் அடையாளமான உசிலை மரங்களின் விதைகளை நட்டு மரக்கன்றுகளாக்கி தேவைப்படுவோருக்கு இலவசமாக வழங்கி வந்தார் இதனாலேயே இவர் உசிலை மர வனராஜா என இப்பகுதி மக்கள் செல்லமாக அழைத்து வந்தனர் இவருடைய மனைவியை பிரிந்து இருபது வருடங்களான நிலையில் வீட்டில் தனியே வசித்து வந்தார் இந்நிலையில் இவர் வசித்த வீட்டில் துர்நாற்றம் வீசவே அருகில் இருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து வீட்டை திறந்து பார்த்தபோது வனராஜா அழுகிய நிலையில் பிணமாக கிடந்துள்ளார் உடனடியாக உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உசுலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் உசுலை மரங்களின் மீது பாசம் கொண்ட சமூக ஆர்வலரான வனராஜா இறந்தது உசுலம்பட்டி பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது